அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்வமோ சிவமயம் என்பது சிவபெருமான முதன்மை கடவுளாக கொண்டு வழிபடும் சைவநெறி மத கொள்கையை பின்பற்றவர்களுடைய திடமான நம்பிக்கையாக இருக்குது. நம்ம வாழும் இந்த பிரபஞ்சத்தில் சிறு கோளான பூமியில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களுடைய அமைப்பு அந்த ஆதி சித்தனாகிய சிவபெருமானின் அம்சமே என்ற மெய்யான உண்மையை கண்டறிந்த நம்ம தமிழ் சித்தர்கள் அந்த பஞ்சபூதங்களின் அமைப்பிலேயே சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக சிறப்பான கோயில்களையும் நம்ம நாட்டில் முழுவதும் நிர்மாணித்திருக்காங்க. தன்னை முழுமையான உண்மை என்று ஏற்றுக்கொண்ட பக்தர்களுக்கு தனது இருப்பை பல வகையில் அவர்களுக்கு காண்பித்துள்ளார் சிவன். அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடு வானில் தோன்றிய சிவபெருமானுடைய உருவ வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடு இரவு நேரத்தில் வானில் தோன்றிய சிவபெருமானுடைய உருவம் ஒரு வீடியோவில் பதிவாகியிருக்கு. இப்போ நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நாட்டில் எங்கேயோ ஒரு பகுதியில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு ஊரில் இரவு நேரத்தில் இடிமின்னல்களுடன் மழை பொழியும் சூழ்நிலை உருவாகி வருவதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். தற்செயலாக சிலர் தங்களுடைய கேமராவில் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்காங்க. அப்போது அந்த மலை மேகங்களில் உண்டாகும் இடிமின்னலை திடீரென ஒரு மிகப்பெரிய மின்னல் தோன்றி மறைந்து அவர்கள் எடுத்த அந்த காணொளியில் பதிவாகியிருக்கு. முதல்ல அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அவங்க அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் மெதுவாக ஓடவிட்டு பார்த்துருக்காங்க. அப்போது தான் அதில் ஒரு அதிசய காட்சி பதிவாகியிருப்பதை கண்டிருக்காங்க. அதாவது அந்த மலை மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசிய போது ஒரு மிகவும் ஒளி மிகுந்த மின்னல் உருவாகுது. அந்த வெளிச்சத்தில் ஒரு மனிதன் அமர்ந்து தியானம் செய்வது போன்ற ஒரு காட்சி தோன்றி மறைது. அந்த காட்சியை உன்னிப்பாக கவனித்த போது அது சிவபெருமான் தியான நிலையில் அமர்ந்திருப்பது போல இருந்தது. அந்த காட்சியை ஒரு நொடி பொழுது தோன்றி மறைந்தாலும் அதை கண்டவர்களுக்கு அது ஒரு மேசிலிருக்கும் அனுபவமாக இருக்கு. நம்ம மீறிய சக்தி ஒன்றும் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது உண்மை அப்படின்னு இது நிரூபிக்குது. அதை ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த உருவத்தில் வழிபடுவது தவறில்லை. ஆனால் மற்றவர்களுடைய இறை நம்பிக்கையை தவறு என கூறி தங்களுடைய எத்தகைய கொள்கையையும் பிறரிடம் கட்டாயமாக திணிப்பது அந்த இறைவன் விரும்பாத ஒன்றாக இருக்கு. அடுத்ததாக நம்ம சிவபெருமான் தன் மூன்று மகள்களை யாருக்கும் தெரியாமல் ஏன் வளர்த்தாரு, அவர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம். சிவபெருமான் துறவியாக இருந்தது முதல்ல இந்த வாழ்க்கையில் ஈடுபட்டது வர சிவபுராணம் சிறப்பாக சொல்லியிருக்கு. பிறகு அவர் இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு தந்தையாக தனது பொறுப்பை சீராக நிறைவேற்றினார் என்பதும் நம்ம அறிந்த செய்தி தான். ஆனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் இரண்டு மகன்கள் உள்ளதை எல்லோரும் அறிந்திருப்பாங்க. ஆனால் சிவபெருமானுடைய மகள்கள் பற்றி இதுவரை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, ஆச்சரியமாக தான் இருக்கும். சிவபெருமானுக்கு மகள்கள் இருந்ததாக சில தகவல்கள் குறிப்பிடுறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு முருகனும் பிள்ளையாரும் தான் மகன்கள் என்று நினைக்கிறோம். அதை தாண்டி அவருக்கு மூன்று மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர் அசோக சுந்தரி, மசானா, ஜோதி என்பதாகும். ஜோதி வெளிச்சத்தின் உருவமாகவும் அசோக சுந்தரி உப்பின் வடிவமாகவும் மானசா பாம்பு கடிக்கு தீர்வு சொல்லும் கன்னிகையாகவும் கருதப்படுறாங்க. சிவனும் அவர்கள் மீது தீராத அன்பு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி இன்னும் விரிவாக இங்கே பார்க்கலாம். குஜராத் மற்றும் அண்டை பிரதேசங்களில் கூறப்படும் விரத
கதைகள் அசோக சுந்தரி பற்றி ஒரு கதை இருக்குது. பத்மா புராணத்தில் அசோக சுந்தரி பிறப்பு குறிப்பிட்டிருக்காங்க. தனிமையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பார்வதி ஒரு மரத்தில் இருந்த அசோக சுந்தரியை உருவாக்கியதாக சொல்லப்படுது. பார்வதியின் சோகத்தை நீக்கியதால் இவர் அசோகா என்று அழைக்கப்பட்டாங்க. சுந்தரி என்பது அவளுடைய அழகை குறிக்கும் சொல்லாகவும் இருந்தது. பிள்ளையாருடைய தலை சிவபெருமானால் வெட்டப்பட்டது. பாய்ந்து போய் அசோக சுந்தரி ஒரு உப்பு மூட்டைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டதாகவும், இந்த நிகழ்ச்சியால் தனது தாய் மீது கோபம் கொண்ட அசோக சுந்தரி பின்னர் தனது தந்தை சிவபெருமானால் சமாதானம் செய்யப்பட்டதாகவும் கதை இருக்குது. இதை தவிர இவருடைய இருப்பு குறித்து வேறு எந்த தகவலும் இல்லை. பொதுவாக அசோக சுந்தரியை உப்புடன் தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. உப்பு என்பது ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்குது. உப்பு இல்லைன்னா சமையலில் ருசி இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற சிவன் கோயில்களில் ஜோதி என்ற பெயரில் கடவுள் சிலை இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஜோதி என்பது வெளிச்சத்துடைய கடவுள் என்பதை குறிக்கும். சிவபெருமானுடைய ஒளிவட்டத்தில் இருந்து உருவான இந்த ஜோதி கருணையின் உருவாக படைக்கப்பட்டது. பெங்காலிய கிராமிய கதைகளில் மானசா என்ற பெண் கடவுள் பாம்பு கடியை குணப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்காங்க. இவர்கள் பாம்புகளுடைய அரசன் வாசுகியின் சகோதரி ஆவாங்க. பாம்புகளுடைய அன்னைக்கு கத்ரோ செதுக்கிய சிற்பத்தை சிவபெருமானுடைய விந்து தொட்டதால் மானசா உருவானதா அந்த கதைகள் கூறப்படுது. இந்த வகையில் இவர் சிவபெருமானுடைய மகளாக இருக்காங்க. ஆனால் இவருக்கும் பார்வதி அன்னை இல்லை. சண்டி என்று அறியப்படும் பார்வதி தேவி மானசாவின் மீது நம்பிக்கையற்று இருந்தார். பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட விஷத்தை சிவபெருமான் அருந்தும் போதும் அவருக்கு உதவிய மானசாவை சிவபெருமானின் மகள் என்று அடையாளம் கண்டு கொண்டாங்க பார்வதி தேவி. ஆனாலும் சண்டி மானசாவின் மேலே அதீதம் கோபம் மற்றும் பொறாமை கொண்டு அவளை ஒரு கண்ணை குருடாக்கி விட்டாங்க. மானசாவிற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமண நாளன்று மணவரைக்கு பாம்புகளாலான நகைகளை அணிந்து கொண்டு செல்லும்படி சண்டி உத்தரவிட்டாங்க. இதனால் மானசாவுடைய கணவர் ஜராத்கரு பயந்து மணவரையில் இருந்து ஓடிவிட்டார். தந்தை மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட மானசா கோபம் கொண்டு தனது கசப்பான வாழ்க்கையை நினைத்து ஒரு கொடூர கடவுளாக மாறினாங்க. பாம்பு கடியில் உண்டாகும் மரணத்தில் இருந்து தப்பிக்க இந்த கடவுளை வணங்குவது வழக்கமாக இருந்து வருது. சிவபெருமான் ஒரு சில பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த விதமான பாவம் அப்படின்றத பார்க்கலாம். மற்றவர் கொண்டிருக்கும் செல்வத்தை ஒருபோதும் அடைய நினைக்கக்கூடாது. இது சிவபெருமான் உங்கள் மீது கோபப்பட வழிவகுக்கும். மற்றவர்களிடம் இருந்து கடனாக பெற்ற பணத்தை ஒருபோதும் திருப்பி கொடுக்காமல் இருந்து விடாதீங்க. மற்றவர்கள் உங்களிடம் கொடுக்கும் பணத்தை தவறான வழியிலையும் செலவிடக்கூடாது. மற்றவர்களுடைய திருமண வாழ்க்கையை ஒருபோதும் தொந்தரவு செய்ய நினைக்காதீங்க. இது சிவபெருமானால் மன்னிக்கவே முடியாத பாவமாக இருக்குது. அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படுதல், அவர்கள் வாழ்வில் தெரிந்த குழப்பங்களை ஏற்படுத்துதல் போன்ற செயல்களை எப்போதும் செய்ய முயற்சிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவு பெரிய சைவ பக்தனாக இருந்தாலும் இதனை ஈசன் மன்னிக்க மாட்டார். இதற்கு சிறந்த உதாரணம் இலங்கை வேந்தன் ராவணன் தான். ராவணன் சிவபக்தியை பற்றி உலகமே அறியும். இருந்தாலுமே சிவபெருமான் அவனை காப்பாற்றாமல் இருந்ததற்கு காரணம் பிறருக்கு மனைவி மேலே ஆசைப்பட்ட ஒரு கொடும் பாவம் தான் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை அழிக்க நினைப்பதை கூட சிவபெருமான் வெறுக்கிறாரு. அடுத்தவருடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் சிதைக்க நினைக்கும் எவரையுமே சிவன் பெருமான் மன்னிக்க மாட்டாரு. மனதளவுல அடுத்தவர் அழிவிற்கு திட்டம் தீட்டுவது கூட பாவ செயல்தான். மற்றவர் மகிழ்ச்சிக்காக தன்னிடம் பிரார்த்திப்பவர்களை சிவபெருமான் எப்பொழுதும் விரும்புவாங்க. நல்வழியில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு தீய வழியை நோக்கி செல்பவர்களுக்கு இங்கே அதிகமாகவே இருக்காங்க. ஒருவேளை அது உங்களுக்கு வெற்றியை அளிக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானதாக இருக்காது. தவறான வழியில் செல்ல திட்டமிடுவது, சமூகத்தை சீர்குலைக்க எண்ணுவது, இவை ரெண்டுமே சிவபெருமான கோபமடைய செய்யும் செயலாக இருக்குது. பெண்ணை அவமதிப்பது என்பது இந்து மதத்தில் மிகப்பெரிய பாவ செயல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீட்டில் லக்ஷ்மியை வெளியே செல்ல வைத்துவிடும். இது சிவபெருமானுக்கும் வெறுக்கும் ஒரு செயலாகவும் இருக்குது. பெண்ணிற்கு சம பங்கு கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராய் திகழ்பவர் தான் இந்த ஈசன். பெண்ணை உடலளவிலையும் மனதளவிலையும் அவமதிப்பது அவர்களுடைய அதிகம் பாதிப்பதோடு அவங்களுடைய பாவ கணங்களை அதிகரித்து கொண்டே செல்லும். இது சிவபெருமானை அவமதிக்கும் செயலாகவும் இது இருக்கும். சிவபெருமானை இயற்கையாகவே நல்ல குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நல்ல குணம் உடையவர்களை காப்பாற்றுபவர் தான் இந்த சிவபெருமான். மாறாக பிறருடைய ஒழுக்கம் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும்படி நடந்து கொள்வது சிவபெருமானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது சிவனை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பாவம். மற்றவர்களுக்கு எதிராக பொய் கூறுவது, வதந்தியை பரப்பது போன்றவை மாபெரும் கொடுஞ்செயலாக சிவபெருமான் நினைக்கிறாரு.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.